நமசிவாயம். முன்னர் அதிகப்படியான மூலிகை விவரங்கள் நிறைய கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ மூலிகை விவரங்கள் வந்து பல்வேறு விதங்களில் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு மூலிகை விவரங்களில் எல்லாமே என்னுடைய பிளாகில் வந்து ரொம்ப வருஷங்களாகவே என்னுடைய பிளாகில் எல்லா பிளாக்லேயுமே இருக்கும். ஆல்மோஸ்ட் 3-4 பிளாக்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்கும். அதில் வந்து இந்த யந்திர மந்திர தந்திரம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அதிலே போனீங்கன்னா மற்ற பிளாகோட டீட்டெயில்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த பிளாகில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழசு நிறைய விருட்சங்களுடைய வேர்கள், விருட்சங்களுடைய மணிமாலைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்து கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு வந்து பல நபர்களுமே வந்து இன்டர்நெட் ஃபுல்லாகவே அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா சரி சொன்னதையே திரும்ப நம்ம சொல்லுவதுக்கு விருப்பமில்லை அப்படின்றது ஒரு காரணம். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பர் ஸ்டீஷியஸான விஷயம், ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எல்லாமே அதிகப்படியான பலன் தரக்கூடியவை தான், ஆனால் அதை வந்து ரொம்ப ரொம்ப ஓவராக வந்து ஹைப் பண்ணி சொல்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்தவுடன் அதை சொல்வதை நிறுத்திக்கொண்டேன். இப்பொழுது இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் தெரியாத நிறைய மூலிகைகள் இருக்கின்றன. அந்த மாதிரியான ஒரு மூலிகை விவரங்களை தான் இப்பொழுது ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் பார்க்க போவது உங்கள் வீட்டில் பணம் வரவு அப்படின்ற மாதிரியான செல்வ வரவு நிரந்தரமாக இருப்பதற்கு உங்களுக்கு லக்கு என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை என்ன. அந்த மூலிகையும் இந்த ஜோதிடத்துடனும் சரி, தாந்திரிக மாந்திரிக விஷயங்களுடனும் சரி, தெய்வீக காரியங்களுடனும் மிக நெருங்கிய தொடர்புடையவை. அதை எப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறையாக தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதை நான் வந்து எப்படின்னு பார்க்குறீங்கன்னா ஒரு சில பொருட்களில் வந்து பணம் போட்டு வச்சா, ஒரு பீரோவில் ஒரு பணம் வச்சா அந்த பீரோ லக்கி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், ஒரு சில கடைகளில் நகை வாங்கினா அந்த கடை லக்கி, நமக்கு நகை சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஒரு சில பர்ஸ் எல்லாம் வந்து பணம் வைத்தோம்னா அந்த பணம் வந்து அங்கே பல்கி பெறுகிறது, செலவாகாமல் இருக்குன்னு நினைப்பீங்களே. அந்த மாதிரி வீட்டுக்குள் இது இருக்கும் பட்சத்திலே, அதாவது சம்பாதிக்கிறவருங்க மெயினாக வந்து யார் பிரெட் வினரோ அவங்களுடைய ஒரு விஷயத்தின்படி இதை வைத்தோம் என்றால் கண்டிப்பான முறையிலே அவர்களுக்கு அது வருமான வாய்ப்புங்கிறது அதிகப்படியாக மென்மேலும் வந்து கொண்டே இருக்கும். இதுதான் இதோடைய கான்செப்ட். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்திற்காக பார்த்து விடலாம். இப்போ நம்ம வந்து ராசிப்படி தான் சொல்ல போகிறோம். இந்த ராசிப்படி சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறு விஷயங்கள் அதில் சேர்த்து செய்ய வேண்டும். இன்கேஸ் இந்த ஒரு செடிகள் உங்களுக்கு கிடைக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு விவரங்களையும் சொல்கிறேன், அதுவும் காத்திருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிப்படி அப்படின்னு சொல்கிறதுல வந்து லக்னம் உங்களுக்கு வேறாக மாறும் பட்சத்திலே கண்டிப்பான முறையில் லக்னத்துக்கு செடியும் வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வைக்க முடியவர்கள் வீட்டுக்குள்ளே வைக்கலாம், அப்படி இல்லாதவர்களுக்கு ஆல்டர்னேட் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸுக்கு ஆல்டர்னேட் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்க்கலாம். பொட்டானிக்கல் நேம் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பான முறையிலே நான் வந்து எடுத்து போடுறேன். அந்த பொட்டானிக்கல் நேம் பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நாட்டில் வந்து அது எந்த பேர் சொல்லி அழைப்பார்களோ அது மாதிரியான ஒரு முறையாக கேட்டு நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். மேஷ ராசி என்ற ஒரு விவரங்களை பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து இது வந்து சனிக்கிழமை வாங்க வேண்டும். மேஷ ராசி சனிக்கிழமை பார்த்துக்கோங்க. இதில் வந்து நிறைய ஜோதிட சூட்சுமங்கள் இருக்கின்றன. அதனால் வந்து மேஷராசினா வந்து மேஷம்னா செவ்வாய் தானே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்திற்கு போக வேண்டாம். மேஷராசிக்காரர்கள் அல்லது மேஷ லக்னத்துக்காரர்கள் யாராக இருந்தாலும் இதை வந்து சனிக்கிழமை என்று வாங்கி வர வேண்டியது. நாள் எந்த நாளாக, அதாவது நேரம் எந்த நேரமாக இருந்தாலும் சரி, நாள் வந்து சனிக்கிழமையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாக் கலரில் ரிப்பன், பிளாக் ரிப்பன் ஒன்று சின்னதாக அதில் வந்து கட்டி விட்டுடலாம். அதுக்கு வந்து சேதமாகாத மாதிரி பிளாக் ரிப்பன் வந்து நீங்கள் அது எந்த மாதிரியான பாட்டு வைக்கிறீங்களோ அதில் கட்டி வச்சிடலாம். பிளாக் ரிப்பன் கட்ட முடியாது, ரொம்ப இன்டீரியர் பண்ணியிருக்கீங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காதுங்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா பிளாக் கலர் த்ரெட் ஏதாவது கட்டி விட முடியும்னா டெக்கரேட்டிவாக கட்டி விடுற மாதிரி பண்ணலாம். இது எல்லாருக்குமே பொருந்தும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து வைக்கிற பாட்டு வந்து பிளாக் கலராக இருந்தாலும் அதோடைய பலன் வந்து அதிகப்படியாக இருக்கும். நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு பிளான்ட்டோட பேர் வந்து சர்ப்பகந்தி. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே கிராமத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய வகைகள் தான் நான் சொல்ல போகிறது. ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு சில பேருக்கு, ஒரு சில பேருக்கு பேர் கேள்விப்படாதவர்களாக கூட இருக்கலாம். யங் ஜென்ரேஷனுக்கு இருக்கிறவங்களுக்கு, ஒரு 15-20 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆடியன்ஸும் நம்மளுடைய சேனலில் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம், இல்லைனா கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆலோவேரா வைக்கிறது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சேம் மெத்தட் தான், தேர்ஸ்டேஸில் வாங்கணும், எல்லோ கலர் ரிப்பன் ஆர் எல்லோ கலர் பாட்டு ஆர் த்ரெட்டு ஒன்று கட்டி வச்சிட வேண்டியது. இது மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் வளர்த்தி வர வேண்டியது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஜெமினி, தட் இஸ் மிதுன ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா மூக்கிரட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த மூக்கிரட்டையை வந்து செவ்வாய்க்கிழமை என்று வாங்கி வந்து வைப்பது சிகப்பு கலர் ஒரு ரிப்பனோ சிவப்பு கலர் ஒரு பாட்டிலையோ வைக்கிறது வந்து அவர்களுக்கு அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். பண வரத்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்னோன் சோர்ஸஸ்லேருந்து பண வரத்து அதிகப்படியாக வந்து கொண்டிருக்கும். தொடர்ந்து நீங்கள் அதை வந்து நல்லபடியாக வளர்த்தி வர வேண்டும். உங்களுக்கு வந்து நிறைய வளர்ந்துருச்சு, நீங்கள் வேற எங்கேயா கொண்டு வைக்கிறீங்கிற மாதிரி இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக சின்னதாக ஏதாவது ஒன்று கொண்டு வந்து வீட்டில் எப்பவுமே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் நாயுருவி வளர்த்தி வருவது அதிகப்படியான பலன் தரும். அவர்கள் சில்வர் கலர் பெயிண்ட் அடித்து வைக்கலாம், அல்லது சில்வர் கலர் லிப்பர் ரிப்பனோ சில்வர் கலர் த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தையல் மிஷின் தையலுக்கு சம்மந்தமான பொருட்கள்லாம் விற்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கிடைக்கும். இல்லைனா ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கூட உங்களுக்கு இப்போ நிறைய அந்த மாதிரி டிசைனர் ரிப்பன்ஸ் கிடைக்குது சில்வர் கலரில், அதை வாங்கி வெள்ளிக்கிழமை என்று வைக்க வேண்டியது. கடகராசிக்காரர்கள் நாயுருவியை வெள்ளிக்கிழமை என்று வைக்க வேண்டியது. மிதுனம் நான் சொல்லிட்டேன் இல்லையா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வைக்கணும், சிகப்பு கலர் ரிப்பன் போட்டு வேண்டியது. ஸோ அதுக்கப்புறம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சர்ப்பகந்தி தான், சர்ப்பகந்தி சிம்மராசிக்காரர்கள் சர்ப்பகந்தி தான், அவங்க வந்து பச்சை கலர் ரிப்பன் வைக்க வேண்டியது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை என்று வைக்க வேண்டியது. இந்த விஷயங்கள் மட்டும் மாறுபடும்னு வச்சுக்கோங்களேன். கன்னிராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ஆளுவேரா ஒயிட் கலர் ரிப்பன் போட வேண்டியது, திங்கக்கிழமை வைக்க வேண்டியது. முடிஞ்சால் தண்ணியில் பால் சிறிதளவு கலந்து அவர்கள் வந்து விட வேண்டியது. கொஞ்சமாக அந்த மாதிரியான ஒரு முறையாக அவர்கள் விட்டாங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் ஆளுவேரா செடியில் அது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஒரே ஒரு முறை மட்டும் அந்த மாதிரி விட்டால் போதும், ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சோன்னே வெல்கம் பண்ணுற மாதிரி. அடுத்தது வந்து துளாராசிக்காரர்கள், துளாராசிக்காரர்கள் மூக்கிரட்டை ஆரஞ்ச் கலர் ரிப்பன் கட்டுவதும் சரி, ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் வாங்கி கொண்டு வந்து வைப்பதும் வந்து அவர்களுக்கு அதிகப்படியான பலன் சேரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிறு செடி தான், அவங்க வந்து கிரீன் கலர் ரிப்பன் ஆர் கிரீன் கலர் பாட்டு புதன்கிழமை என்று வாங்கி வைக்க வேண்டியது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சர்ப்பகந்தி தான், ஒயிட் கலர் ரிப்பன் ஃப்ரைடே அன்னைக்கு வாங்க வேண்டியது. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுவேரா திங்கக்கிழமை வாங்க வேண்டியது, ஒயிட் கலர் ரிப்பன் அல்லது ஒயிட் கலரில் நீங்கள் வந்து அந்த செடி இருக்கக்கூடிய இடத்துல, அந்த மூலிகை இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த ஒயிட் கலர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி, அதாவது சுற்றி செவர் ஒயிட்டில் இருக்கே அப்படின்னு அந்த மாதிரி இல்லை, செடி உள்ளே இருக்கக்கூடிய இடத்துல அந்த மாதிரியான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியது. அடுத்ததாக வந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூக்கிரட்டை வந்து அவர்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். எல்லோ கலர் ரிப்பன் கட்டிடலாம், வியாழக்கிழமை அன்றைக்கி வாங்குறது ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நான் இப்போ மகர ராசிக்காரர்கள் வந்து வாங்கணும்னு சொன்னேனே, அவங்க வந்து திங்கக்கிழமை வாங்கணும். ஸோ அது மாதிரி விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கடைசியாக மீனராசிக்காரர்கள் நாயுருவி செடியை சனிக்கிழமை என்று, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ளூ கலர் ரிப்பன் போட்டு கட்டி விடுவதோ அல்லது ப்ளூ கலர் ஏதாவது ஒரு இண்டிகேஷன்ஸ் பண்ணுறதோ அதிகப்படியான ஒரு பலனுக்கு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு செடியெல்லாம் வாங்க முடியலை, அதுக்கு பதிலாக இதே மாதிரியான ஒரு லக்கு இந்த எனர்ஜி எனக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி சொல்லுவதற்கு முன்னால் முக்கியமான ஒரு விஷயம், அதாவது நாளை வருகிற வியாழக்கிழமை அன்று இரவுடன் உங்களுக்கு வந்து பூஜா ஹோமம் .org வந்து இந்த சூலினி துர்காவுடைய ஹோமம் வந்து ஹோமமுடைய பதிவுகள் முடிவடைகிறது. சூலினி துர்கா ஹோமத்திற்கு சூளம் ஒன்று கொடுக்க படவிருக்கிறது. அந்த சூளத்தை எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிறது நீங்கள் வந்து நெட்லேயே பார்த்துக்கலாம், அதாவது பூஜா ஹோமம் .org பார்த்துக்கலாம். உங்களுடைய பூஜை அறையில் வைக்க வேண்டியது அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து பூஜித்து தான் கொடுக்க போகிறோம், ஃபுல்லாக ஆக்ரஷணம் செய்து தான் கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து வீடியோ பார்க்க தான் போகிறீங்க. ஸோ அது மாதிரி செய்து முடித்ததை வந்து வீட்டில் வைப்பது அனைத்து வித பாதுகாப்பு, எதிரிகளின் பொல்லாப்பு, அதே மாதிரி வந்து நம்மளை வெற்றி கொள்ள துடிப்பவர்களுடைய ஒரு எனர்ஜி லெவல்ஸை வந்து குறைக்கிறது அப்படின்ற மாதிரி, நம்ம வந்து வெற்றி கொள்வது எல்லா இடத்துலையும், அதாவது பொறாமை ஜெலசி கிரீடினஸ் நம்ம மேலே இருக்கிற எல்லாத்தையும் வந்து நீக்குவது அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு எல்லாவற்றுக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சங்கல்பம் செய்து கொள்ள விரும்புபவர்கள் வந்து தேர்ஸ்டே நைட் 12 மணி வரைக்கும் அதிகபட்சமாக டைம் இருக்கும், அதற்கு நடுவில் அந்த சூளம் பிரசாதம் வந்து முடிவடைந்து விட்டால் அது கொடுக்கப்பட மாட்டாது. ஸோ அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த இது வந்து உங்களுக்கு ஸ்டாக் வந்து க்ளோஸ்டுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மூலிகை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பூஜா products.com மூலிகை வந்தாகிவிட்டது, அதாவது மூலிகையுடைய இது வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, அது கட்டலாம் அப்படின்ற மாதிரியான, அதுக்கு வந்து அதற்கு எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக சொல்லிவிட்டாச்சு. ஸோ அது தேவைப்படுபவர்கள் பண்ணலாம், 10-15 days உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஆகும். இப்போ வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே, இந்த செடிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து வாங்க முடியவில்லை, வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரியான வீட்டில் இருக்கேன் ஆனால் எனக்கு அதே பலன் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% அதே பலன் கிடைக்கலைனாலும் 75% அந்த பலன் கிடைக்கும். அதனுடைய வேர்களை வைத்திருந்தால், அதனுடைய வேர்களை வந்து குறிப்பிட்டிருக்கிற நாளில் குறிப்பிட்டிருக்கிற கலரில் இருக்கக்கூடிய ஒரு துணியில் வந்து சுற்றி உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வைக்கும்பொழுது கண்டிப்பான முறையிலே அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு ஒரு 75% கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ஆனால் வந்து வாங்க முடியும்னு நினைக்கிறவங்க அதை வாங்குறது தான் பெட்டர். அந்த 75% அப்படிங்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் தான், உங்களுக்கு வந்து
உடனடியாக கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான விஷயம் செய்ய முடியும் சொல்ல முடியாது. சில வேர்கள் வந்து அதனுடைய பலனை கொடுப்பதற்கு ரொம்ப லேட் ஆகிறதுனால ஆகும். ஆனால் இந்த மாதிரியான செடிகள் எல்லாமே அதனுடைய ஒரு பலன்களை உடனடியாக கொடுக்கும். ஏன்னா லைவ் இல்லையா அது, அந்த லைவ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த ராசியுடைய சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூலிகைகள் வந்து லைவாக இருக்கும்போது ஒரு சில பலன்களை தரும். சில மூலிகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது லைவாக எப்பவுமே அது லைவ் அந்த லைவ்லினஸோடையே இருக்கும். ஸோ ஒரு சில உதாரணத்திற்கு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா நத்தைச்சூரின்ற மூலிகைலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பெண்டுல மாதிரிலாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். முதல்ல அதை வச்சு வந்து நிறைய விஷயங்களை கேட்பது அப்படின்றது அந்த அளவுக்கு வேகமாக சுத்தும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து முன்னால் வந்து ஒரு டிவி இன்டர்வியூலையும் பண்ணி காமிச்சிருக்கேன், வேற ஒரு நிகழ்ச்சியிலையும் செய்து காமித்திருக்கிறது. அது கண் முன்னாலே பார்த்திருக்கிறார்கள். அது தானாக சுத்தும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அது இன்னும் இருக்கின்றன அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம். ரொம்ப சூப்பர் சீஷியஸாக கொண்டு போக வேண்டாம் அப்படிங்கிற காரணத்தினால பல விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் தவிர்த்து வந்திருக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்து வாருங்கள், உங்களுக்கு உடனடியான ஒரு பலனை வந்து கண்கூடாக காணலாம். நம சிவாய.